ஹாய் மச்சி. ஹாய்டா. ஏய் ஹாய்டா, வாங்கடா. சாரிடா கொஞ்சம் லேட் ஆச்சு. என்னடா போலாமா? ஆ போலாம். எல்லாம் வண்டியில இருக்கு. ஏய் நீ இறங்கடா, வா நான் வண்டி எடுக்கிறேன். வா வா வா. என்னடாமா, நேற்று கால் பண்ணி எல்லாரையும் வர சொன்னேன், வந்தோம் நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் காலில் ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்கிற, என்னடா மேட்ரு? அது ஒன்றும் இல்லை மச்சான், வீட்டில் ரொம்ப நாளாக பொண்ணு தேடி இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பொண்ணு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு? டேய் டேய், உனக்கெல்லாம் கல்யாணமா? உனக்கெல்லாம் ஏன்டா பொண்ணு கொடுத்தான்? உனக்கு கல்யாணம் மூஞ்சே இல்லையடா. டேய் எனக்கு என்னடா குறைச்ச, நல்லா வேலைக்கு போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அதான் பொண்ணு கொடுத்துட்றானுங்க. சரி விடுங்கடா, நமக்கு அமையலை அவனுக்கு அமைஞ்சிருக்கு, ஏன்டா போட்டு கடாக்கிறீங்க, விடுங்க பார்த்துக்கலாம். என்னடா சொல்கிறான்? அட போங்கடா, உங்களுக்கு நான் கூட கல்யாணம்னு ஒன்று நடக்குது, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அட பைத்தியங்களா, சீட்டுக்கு பின்னாடி பாருங்கடா. பின்னாடியா? அப்படி என்ன வச்சிருப்பான்? ஏய் டேய் மச்சான், வாங்கடா எல்லாரும் இங்கே உட்காந்து சரக்கு அடிக்கலாம். டேய் போடா, என்னாலாம் இங்கே உட்காந்துலாம் சரக்கு அடிக்க முடியாது. டேய் ஸ்கூலில் லாஸ்ட் நாளில் பாத்ரூமில் உட்காந்து சரக்கு அடிச்சுமே, அது ஞாபகம் இருக்கா? டேய் அப்போ இருக்கிற பாலா வேற, இப்போ இருக்கிற பாலா வேற, போட. ஆமாப்பா ஆமாம், அன்னைக்கு சரக்கு அடிக்க காசு இல்லைன்னு உங்கள் அப்பா அப்பாக்கு எனக்கு காசு தருன பாலா வேற தான். எப்பா டேய் ஆளை விட்றா, இங்கே உட்காந்து சரக்கு அடிக்கணும் அவ்வளோதானே? சரி வா போகலாம் வா. டேய் இறங்கடா, இப்போ யாவது வந்தீங்களே. எட்ரா எட்ரா போகலாம்டா, எட்ரா வா. அந்த பீரை கொடு, பீரை கொடு, இதை புட்றா. ஓசி குடின்னா உடனே வந்துடுறானுங்க, போதையாச்சுன்னா பரவாயில்ல மச்சி, இவனுக்கும் ஒருத்தன் பொண்ணு கொடுத்துருக்கானே. ஏய் கர்றா வாடா. எப்படி குடிக்குது பேரு, ஒரே பேர்ல எப்படி மட்டை தான் மச்சான். நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் ஒன்னா படிச்சோம், இப்ப எல்லாரும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம், வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா. டேய் அவன் என்னடா பண்ணுவான் பாவம், ஸ்கூல் படிக்கும்போது எல்லாம் பொண்ணுக்கிட்ட லவ்வாக சொன்னான், யாருமே கண்டுக்கல. டேய் அதுக்கு அவனுக்கு என்ன வயசாகுது, நம்ம எல்லாருக்கும் 25 ஆகுது, அவனுக்காச்சும் கல்யாணம் பண்ண போகிறாங்க, நம்ம எல்லாரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவன் கடைசி வரைக்கும் கையை தான் நம்பிக்கிட்டு இருப்பான் போல. டேய் மாமா நீ அதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதே, உனக்குன்னு ஒருத்தி கண்டிப்பாக வருவாடா, வருவாடா. சில பேருக்கு லவ் செட் ஆகும், சில பேருக்கு கல்யாணம் செட் ஆகும், ஆனால் உனக்கு உன் கையே மட்டும் தான் மச்சான் உதவி. டேய் உன் வீக்னஸ் தெரியாமல் கலாய்ச்சின மச்சான், இது கூட உனக்கு தெரில மச்சான். என் வருங்கால ஒய்ஃபு ஃபோன் பண்ணுறாடா, பேசினு வந்துடுறேன்டா. ஆ சூர்யா, நான் கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காத, உனக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவாக தான் சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏ மச்சான் என் லவ்வர் கால் பண்ணுறான், நான் பேசிட்டு வந்துடுறேன். டே மாமா இங்கே எல்லாரும் சும்மா வாய் வார்த்தையாக பேசிட்டு போயிடுவாங்க, ஆனால் நீயும் நானும் அப்படி கிடையாது. டே நீ என்கிட்ட எதையுமே மறைச்சது கிடையாது, இருந்தாலும் என்கிட்ட எதுவுமே மறைக்காமல் சொல்லு, எதுனாலும் ஓப்பனா சரியா? ஸ்கூல் படிக்கும்போது நீ எத்தனையோ பொண்ணுகிட்ட லவ் சொல்லியிருக்க, ஆனால் உன்னை யாருமே உன்னை மதிக்கலை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக நான் உனக்கு என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணுறேன் சரியா? இல்லைடா மாமா, நான் என்ன சொல்கிறதுனே தெரில, நம்ம கேங்கில் எல்லாருமே கமிட்டடாக இருக்கீங்க, நான் மட்டும்தான் சிங்கிளாக இருக்கேன். நான் சொல்கிறத இவனுங்க கூட கேட்க மாட்டானுங்க. என்ன மயிர்கடி என்னை விட்டு போன, ரீசனே இல்லாமல் போயிட்ட, நீ இல்லாமல் எல்லாரும் என்ன கேவலமாக பார்க்குறானுங்கடி.
என்ன பண்ற பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்க? வாடா. நமக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஓகே. ஆனால் அவன் அவன் கஷ்டத்தை எல்லாம் நார்மலாக இருக்கும்போது சொல்லுவானுங்க. அதுக்கு நம்ம விடுடா மச்சான் பார்த்துக்கலான்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சரக்கடிக்கும் போது சரியான விஷயத்தை மட்டும் பேசுங்க. தப்பான விஷயத்தை பேசினா என்ன ஆகும்னு பாருங்க. மச்சான் ஒன்றுடா. யார் அவ? டேய் அங்கே பாருங்கடா. டேய் உனக்கு என்ன அந்த பொண்ணு தானே வேணும்? நான் தூக்குறேன்டா, உனக்காக நான் தூக்குறேன்டா. டேய் பொண்ணு தூக்குறேன் சாதாரண விஷயம் நினச்சிட்டுக்கியா? அதெல்லாம் சார்பாக ஸ்கெட்சு போட்டு தூக்கணும்டா. டேய் சி, எந்த பிரச்சனையும் வராமல் நான் அந்த பொண்ணை தூக்குறேன்டா. ஏய் மச்சி, வண்டி எடுத்து லெஃப்டில் நிப்பாட்டு, சரியா? நான் அட்ரஸ் கேட்குற மாதிரி நிப்பாட்டுறேன், நீ கையை பிடி உள்ளே இழுத்து போடு, தூக்கிட்டு கிளம்புவோம், ஓகேவா? டேய் மச்சான் எர்ரா போகலாம். ஏங்க ஒரு நிமிஷங்க இல்லைங்க, இங்கே திருவண்ணாமலை கோயிலுக்கு எப்படி போகணும்? எங்கே போகணும்? திருவண்ணாமலை கோயிலுக்கு. கோயிலுக்கு நேரா போயிட்டு லெஃப்ட் எடுத்து. ஐயோ விடுங்களா. டே மச்சான், ஸ்கெட்சு போட்ட மாதிரி பொண்ணை தூக்கியாச்சு, எங்கடா போகுது? டே மச்சான், எங்கள் தோட்டத்தில் ஒரு ஓட்டு வீட்டு இருக்காங்க, ஒருரா. நான் என்னை என்னடா பண்ண போறீங்க? நான் விடுங்க, விடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய் ஏதோ பண்ண போறானுங்க, நம்மளை நம்ம தான் காப்பாத்திக்கணும். என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? நானே வாழ வசாகவான்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன்டா. என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? என்ன விட்டுருங்கடா. எனக்கு எங்கள் அப்பா சொல்லிதான், நான் அப்பாவையே அப்பான்னு கூப்பிட்டேன். அவர் பார்வதி பார்வதின்னு கூப்பிட்ட சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. ஆனால் நான் வந்து பார்க்கும்போது எங்கள் அப்பா ஒரு டேபிள் மேலே மாலையோடு படுக்க வச்சுருந்தாங்க. அப்போது அலறி அலுற சத்தம் கேட்டுச்சு. அங்கே போய் திரும்பி பார்த்தா எங்கள் அம்மா. அப்போ தான் தெரியுது எங்க அப்பா இறந்துட்டாருன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போலான்னு போனேன். அந்த பழனி வீட்டில் ஆம்பளைன்னு ஒருத்தங்கூட இல்லை. ஒரு ஆம்பளையா நம்ம எப்போ வேணாலும் போகலாம் வரலான்னு சொல்கிறானுங்க. அந்த வீட்டில் வயசுக்கு வர மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது அப்போ புரியல. எப்பயும் போல ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு அடிவேர் எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அப்படியே வழியில் முட்டி போட்டு உட்காந்துட்டேன். அங்கே இருந்தவங்கெல்லாம், டே மச்சான் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுடா, இனிமே நம்ம யார் வேணாலும் வீட்டுக்கு போகலாம் வரலான்னு என் காது படவே ரொம்ப கேவலமாக பேசினானு. அப்போ எங்கள் அம்மா தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. நான் வயசுக்கு வந்ததும் எங்கள் அம்மா தண்ணி ஊற்றணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக எங்கள் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஆனால் எங்களை ஒரு ஆளாகவே யாரும் மதிக்கலை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் தண்ணி ஊற்றி எல்லாமே பண்ணாங்க. யாருமே வரலன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
என் கண்பட நான் அதை பார்த்தேன். அந்த கஷ்டத்துலேருந்து எங்க அம்மாவும் நானும் வெளில வரத்துக்குள்ளேயே நைட்டு என் வீட்டு கதவை யார் யாரையோ தட்டினாங்க. அப்ப எங்க வீட்டை சுத்தி ஒரே ஆம்பளை சுத்தமா கேடுச்சு. நான் பயத்துல எங்க அம்மா கட்டி பிடிச்சி படுத்துட்டேன். இப்ப எங்க அம்மா தான் நான் இருக்கேன், பயப்படாதன்னு சொல்லி என்னை தூங்க வச்சாங்க. ஒரு நாள் காலேஜுக்கு போகலான்னு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருந்த பசங்க எல்லாருமே என் உடல் தோற்றத்தையும் என் உடல் பாவனை வச்சு கேவலமான பார்வையில பார்த்தாங்க. அப்ப பஸ் வந்தா ஏறி போலாம். அப்ப அவனுங்க கும்பலா வந்து நான் சொல்ல முடியாத இடத்து தொட்டானுங்க. ஆம்பளைங்கனாலே இப்படிதான் இருப்பீங்களாடா. 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்களை யாருமே விட்டு வைக்க மாட்டீங்களா? ஏண்டா உங்களுக்கு இவ்வளவு மட்டமான புத்தி? பொண்ணுங்கனாலே மட்டமான புத்தி தான் இருக்க மாட்டா உங்களுக்கு. உங்களுக்கு ஆணுறுப்பு இருக்குதுங்கிறதுக்காக பெண்களோட எல்லா இடத்துலயும் தடவிங்களாடா. ஒரு நாள் வேலை தேடி இன்டர்வியூக்காக போனேன். அங்கேயும் கூட முகத்து அழகுக்கும் உடல் பாவனைக்கும் தான் ஆசைப்பட்டாங்க. என்னோட திறமைக்கு மதிப்பே இல்லை. ஒரு பொண்ணா பிறந்தது பாவமா? நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? நாங்களா குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமாடா உங்களுக்கு? இந்த கொடுமையெல்லாம் தெரிஞ்சிட்டு என்ன காலேஜுக்கே போக வேணாம்னு சொல்லிட்டாங்கடா எங்க அம்மா. ஆனா எங்க அம்மாவுக்காகவும் என் தங்கச்சி லைஃபுக்காகவும் நான் காலேஜ் போனேன். ஆனா எங்க அப்பா இருக்கிறப்போ இருந்த லைஃபை திரும்பி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எங்க அம்மா என்னடா பாவம் பண்ணாங்க. காலையில எழுந்து நிம்மதியா தெருவுல கூட போக வர முடியல. என்னன்னு பார்த்தா தாலி இல்லாத மூஞ்சில முழிச்சிட்டு போனா எந்த காரியமும் விளங்காது சொல்லிட்டாங்க. எங்க போனாலும் எங்க அப்பா இல்லைங்கிறது என்ன துரத்திக்கிட்டே வருது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, ஒரு மாதிரிய பேசுறாங்க. மனமேடைக்கு போலான்னு பார்த்தா கூட ஆம்பளை இல்லாதவ மேடை ஏறக்கூடாது சொல்லிட்டாங்க. என்ன கூட ஸ்கூல் காலேஜில் கூட ஒரு கீழ்த்தனமான கேவலமான பார்வையில தான் பார்த்தாங்க. இதனால தான் என் வாழ்க்கை எப்படி வாழும் தெரியல. எனக்கும் ஆசைதான் அப்படிலாம் இருக்கணும்னு. நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், அப்பா கூட வரணும் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, கடவுள் என் தலைவிதி இப்படிதான் எழுதி வச்சிட்டாரு. இருக்கிற பிரச்சனை இல்லாம உங்களை மாதிரி தரதலைங்களாம் என் பின்னாடி வந்து அலையறானுங்க. இவனுங்கெல்லாம் எதுக்கு வரானுங்கன்னே தெரியல. உடம்புக்காக வராங்களா? ஒரு கருமமும் புரியல. இதையும் தாண்டி ஒருத்தன் டெய்லி எங்க போனாலும் வந்துட்டு இருக்கான், ஒரு நாய் மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட சொல்லியும் பார்த்துட்டேன், என் பின்னாடி வந்து உன் டைமை வேஸ்ட் பண்ணாதன்னு. அதையும் மீறி பின்னாடி வரான். சுத்தி இருக்கிறவனுங்களும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதையும் தாண்டி எங்களுக்கு கொடுமையான வழி இருக்கு. கடவுள் ஏந்தா அது எங்களுக்கு கொடுத்தாரோ தெரியல. உங்களுக்கு வெயில் காலத்துல வர நீர் கடுப்பு வழியை விட எங்களுக்கு மாசம் மாசம் அந்த வழி ரொம்ப கொடுமையானது. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த நேரத்துல எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த வழி வரும்போது செத்துலாம் போல இருக்கும். எங்க போனாலும் ஒரே பயத்தோட இருக்க வேண்டியதா இருக்கும்.
அந்த மூணு நாளும் எங்களுக்கு ஒரு நரக வாழ்க்கை தான். நிம்மதியா கோவில் கூட போக முடியலட. இவளே மச்சான், இது சொல்ற கேக்குற தூக்கிட்டு வந்தோம். வேணாம். காலை எங்களை எப்படி தள்ளி வச்சிருக்காங்க, இதை ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க? எங்களுக்கு வலிக்கு மேல வலிய கொடுத்துட்டே இருக்கீங்க. பொண்ணுங்கன்னா உடம்பு சுகத்துக்கு மட்டும்தானா? அவளுக்காக ஏன் சட்டை எழுக்கிற? டேய், நீ உனக்கான சொகத்தை மட்டும் தான் பாக்குற, ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்கறத நீ அத புரிஞ்சுக்க மாட்டேங்கற. தப்பு பண்ற மச்சான். டேய், இந்த மயிரலாம் பொண்ண தூக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும். நீங்க தானடா சொன்னீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு, இப்போ வந்து இப்படி பண்றீங்க? டேய் மச்சான், நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த தப்ப நான் செய்யாம இருக்க மாட்டேன். டேய் 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 உடா. டேய் மச்சான், என்னடா பொண்ணுக்காக நம்ம ஃப்ரெண்ட் அடிக்கிற? பாடுறா மச்சான், புரிஞ்சிக்காம அந்த பொண்ணு இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லுது. என்ன அம்மனமா பாக்குறதோ, அம்மாவை அம்மனமா பாக்குறதோ ஒண்ணுன்னு சொல்லுது. அத புரிஞ்சவங்க அத்த மயிராட்டு முடியும். கூட்டு போடா, அடிச்சிட கடிச்சிட போற மயிரு. போதையில ரொம்ப அவசரம்.